வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கும் ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனையும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டைரக்டரேட் ஜென்ரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது எல்லாமே குரூப் சி போஸ்ட்டு தான், நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னென்ன போஸ்ட் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கான்ஸ்டபிள் கிரேடு தான். அதில் கார்பெண்டர், பிளம்பர், ஷிவர்மேன், ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர், ஜென்ரேட்டர் மெக்கானிக், லைன்மேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 72 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக உங்களுக்கு 21,700 ஸ்டார்ட் ஆகி 92,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் 3 இயர்ஸ்ன்னு சொல்லி, அது கீழே எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சிஎஸ்டி, கவர்மெண்ட் சர்வன்ஸ்ன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிராஃப்ட் மேன் கிரேடு 3க்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ கோர்ஸுன்னு டிராஃப்ட்மேன்ஷிப் சிவிலில் முடிச்சிருக்கணும். மீதி போஸ்டான கார்பெண்டர், ஃப்ளம்பர், ஷிவர் இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு ஐடிஐயில் நீங்கள் எந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அது சம்மந்தமான ட்ரேட் முடிச்சுக்கணும். அதாவது கார்பெண்ட்ரி இல்லை ப்ளம்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ளம்பிங், ஷிவர்மேனுக்கு சம்மந்தம் அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம போலீஸ், மிலிட்ரி இதில் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலுமே அவங்க நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதாவது இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும், பாடி மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்மந்தமாக இப்போ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட் மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டுலாம் அவ்வளோக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இப்போ அடுத்த போஸ்டான ஹெட் கான்ஸ்டபிள், கார்பெண்டர், பிளம்பர் இவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், அடுத்து ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர், ஜென்ரேட்டர் மெக்கானிக் இவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். நம்ம கண் பார்வையை செக் பண்ணுறதாகட்டும், நமக்கு வந்து கலர் டிஃபிஷியன்சி இருக்கா இதெல்லாம் சொல்லி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டோவும் பார்ப்பாங்க. நம்ம உடம்புல டேட்டோ கொடுத்துருக்கக்கூடாது, அது சில இடத்துல மட்டும் பர்மிஷபிள். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். இப்போது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஸ்டின், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து 60 கொஸ்டின்னு சொல்லி டோட்டலாக 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 2 மணி நேரம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுளில் வந்து கார்பெண்டர், பிளம்பர், ஷிவர்மேன், ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர், ஜென்ரேட்டர் மெக்கானிக் அண்ட் லைன்மேன் இவங்க எல்லாத்துக்குமே, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து 60 கொஸ்டின்ஸ். அதாவது கொஸ்டின் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஒன்றே தான். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க டெக்னிக்கலில் இருக்கும், இதுக்கு வந்து இந்த டெக்னிக்கலில் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின், 100 மார்க், 2 மணி நேரம் எக்ஸாமு. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே அடுத்த ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கடுத்து உங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நடக்கும், அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஜென்ரலாகவே போலீஸ், மிலிட்ரி இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் இன் 10 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் 12 மினிட்ஸில் ஓடணும். ஸ்டாண்டிங் ப்ராட் ஜம்ப், அது வந்து நின்ன இடத்துலருந்தே அப்படியே தாவி குதிக்கிறது, அது வந்து 4 ஃபீட் 6 இன்ச் குதிக்கணும். கிளியர் த டிச் 6 ஃபீட், ஜம்ப் அண்ட் ரீச் 7 ஃபீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிற கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 29/12/2021 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே 100 ரூபா. மற்றபடி உமன் கேண்டிடேட், எஸ்சிஎஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நியரஸ்ட்டாக இருக்கிறதுனு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரு, ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிஎஸ்எஃப் அட் பெங்களூர், இங்கே தான் நம்ம போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க.
விருப்பமும் தகுதி இருக்கவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்ளை பண்ணிட்டு சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.